எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் பல நாள் பூக்காமல் இருக்கக்கூடிய ரோச்செடியை கூட அவ்வளோ அழகாக நம்ம கொத்து கொத்தாகவே பூக்க வைக்கலாம். அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெண்டு ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணாவே போதுங்க. ஒன்று, ப்ரூனிங் நம்ம கரெக்டாக பண்ணி விட்டுணும். பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பூ ரெண்டு பூ பூத்தாலும் சரிங்க, பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக ப்ரூனிங் பண்ணி விட்டுணும். அடுத்தது என்பிகே ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு ஃபர்டிலைசர் கொடுக்கணும். இப்போது என்பிகே ரிச்சாக இருக்கக்கூடிய ஃபர்டிலைசர், அதுவும் நம்ம வீட்லேயே செய்யணும் அப்படின்றப்போ கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ரொம்ப சூப்பரான ரிசல்ட் இருக்குது. ஒரு செடிக்கு நான் கொடுத்துருந்தேன் இந்த ஃபர்டிலைசரை, இன்னொரு செடிக்கு நான் கொடுக்காமல் இருந்தேன். ஸோ அந்த ரெண்டு செடிக்குமான டிஃப்ரென்ஸு எனக்கு நல்லாவே கிளியராகவே தெரியுது. ஸோ அந்த செடியுமே உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கேன் இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உரமுமே கொடுக்கலங்க. தரையில் வச்சிருக்கனால மண், அதுக்கப்புறமா தொழு உரம், இந்த ரெண்டு மட்டும்தான், வேறு எதுவுமே கொடுக்கல. இதுவே நம்ம பாட்டில் வச்சோன்னா அதுக்கு தனியான பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கணும். இந்த பன்னீர் ரோஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய க்ரோபேக்காக வேணும் அப்படின்றதுனால நான் தரையிலேயே வச்சுட்டேன். ஸோ இன்னொரு செடியுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த செடியுமே ஒரே டைமில் வச்சது தான், ஆனால் இதுக்கு நான் என்பிக்கே உரம் கொடுத்ததுனால நிறையா முக்கு வச்சுருக்கு பாருங்கள். ரெண்டுமே பன்னீர் ரோஸ் தான், ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் உரம் கொடுத்த செடிக்கும் உரம் கொடுக்காத செடிக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நாம் இந்த உரம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையானது நம்ம கிச்சன்லேருந்து வேஸ்ட்டாக எடுத்து தூக்கி போடுவோம் இல்லைங்களா, அதில் ஆரஞ்சு பழத்தோல், வாழைப்பழம் கணிஞ்சது, காய்கறி வேஸ்ட்டு அப்படின்ட்டு நான் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். வெங்காயத்தோல், பூண்டு தோல் அப்படின்ட்டு எது இதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் இந்த மாதிரி போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெஜ் வேஸ்ட்டு எல்லாமே நம்ம அரைச்சி தான் உரமாக பயன்படுத்தணும் அப்படின்றது இல்லைங்க, கட் பண்ணியுமே நம்ம போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அரைச்சி போடும்போது நமக்கு சீக்கிரமாக ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே மக்கி நமக்கு செடிக்கு சீக்கிரமாக அந்த சத்து போய் சேரும். ஸோ அதனால தான் அரைச்சி போட்டுக்கிறது. அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை அகலமாக இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். இது கூடவே நான் சாணம் ஆட் பண்ணிக்கிறேன். சாணம் இல்லாதவங்க தொழு உரம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா சாதாரண தோட்டத்து மண்ணுமே நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வேறு என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா டபிள்யூடிஸ் ஆட் பண்ணோன்னா நமக்கு சீக்கிரமாக இது மக்கிடும். அது இல்லை அப்படின்றப்போ மோர், புளிச்ச மோர், தயிர், இல்லைனா காய்கறி கழிவுகள்லாம் மக்க வச்சுருப்போ பார்த்திங்களா நல்லா பிளாக் கோல்டு மாதிரி இருக்கும். ஸோ அதை கூட நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆட் பண்ணுறது சாணம். சாணம் வந்து ஒரு கொஞ்சோண்டு ஒரு கையளவுக்கு எடுத்து இதில் போட்டு நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்துட்டு ஒரு வாரம் வரைக்குமே நாம் இதை புளிக்க வச்சிடலாம். நல்லா புளிச்சதுக்கப்புறம் 10 மடங்குக்கு 1 மடங்கு நல்லா தண்ணி கலந்து நாம் டைலூட் பண்ணி செடிகளுக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இந்த கரைசில் நாம் ஒரு வாரம் புளிக்க வைக்காமல் அப்படியே கூட செடிகளுக்கு பயன்படுத்தலாம். செடிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காது. ஸோ அதனால் நல்லா புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா 10 மடங்கு நல்லா தண்ணி கலந்து நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் இருக்கும். இதே காய்கறி கழிவுகளை நாம் டைரெக்டாகவும் மண்ணில் போட்டு விடலாம், ஆனால் அப்படி போட்டு விடும்போது நமக்கு சீக்கிரமாக மக்காது. இந்த மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணும்போது ஒரு வாரத்தில் நமக்கு நல்லா புளிச்சு அந்த என்பிகே உரம் எல்லாமே அந்த செடியால் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது. இதே பன்னீரோ செடிக்கு காய்கறி கழிவுகளை டைரெக்டாகவும் மண்ணில் போட்டு பார்த்தேங்க. அப்படி போடும்போது கண்டிப்பாக நமக்கு மக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஆனால் இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு வாரத்துலேயே நமக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு உரம் இது. எந்த ஒரு செலவுமே இல்லாமல் அவ்வளோ அழகாக நாம் ரெடி பண்ணி செடிகளுக்கு கொடுத்துடலாம். ஸோ பாய், அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனோடு பார்க்கலாம்.